ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கிற டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன. இப்படி ஒரு லிஸ்ட்டு யார் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசினுடைய மத்திய கல்வித்துறை அமைச்சகம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், என்ஐஆர்எஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், இவங்க தான் இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 10th காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. இந்த லிஸ்ட்ல 9வது இருக்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஷார்ட் டேர்ம்ல SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம். நெக்ஸ்ட், இந்த லிஸ்ட்ல 8வது இருக்க காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்முக ஆர்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி, ஷார்ட் ஃபார்ம்ல சாஸ்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர். இந்த லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர். நெக்ஸ்ட், 6th பிளேஸ்ல எந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட், 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமிர்த விஸ்வ வித்யாபீடம். யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர். 4th பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. நெக்ஸ்ட், டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3rd பிளேஸ் வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது VIT அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்பாடி வெல்லூர். 2nd பிளேஸ்ல எந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சி. அடுத்தது ரொம்ப முக்கியமா, ரொம்ப ரொம்ப பிரஸ்டீஜியஸான 1st பிளேஸ எந்த இன்ஸ்டிடியூஷன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ். இப்ப நாம மென்ஷன் பண்ண டீடைல் அத்தனையுமே NIRF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்களோட இந்தியா ரேங்கிங்ஸ் 2022 இன்ஜினியரிங். இந்த வெப்சைட்ல தான் நம்ம சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இது எந்தெந்த பேராமீட்டர்ஸ் வச்சு செக் பண்றாங்க, டீச்சிங், லேர்னிங், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களை வச்சு செக் பண்றாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வெப்சைட்ல இருக்கு. 12th முடிச்சுட்டு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, இந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல போங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் மத்திய அரசனோட வெப்சைட்லேயே இருக்கு. இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.